உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சுபா, இந்த தட்ட பார்த்தா கோயிலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி தெரியலையே. ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு வரிசை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. எனக்கு என்னப்பா தெரியும், அம்மா தான் தாம்பல தட்டு பூ பழம்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னா நான் பாக்ல எடுத்து வச்சிருவேன். ஏன் இப்படி வர வர பத்மாவோட போக்கே புரிய மாட்டேங்குது. அம்மா கௌசல்யங்க, அவங்க அவ விஸ்வா ரெடி ஆயிட்டானான்னு பாக்க போயிருக்காப்பா. ஓ விஸ்வா இன்னும் ரெடி ஆகாம இருக்க. அத்தவும் கிட்ட கோவில் போற விஷயத்த பத்தி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க சொன்னாங்க. கோவிலுக்கெல்லாம் நீங்களே போயிட்டு வர வேண்டியதான். நீ என்னதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்களே போயிட்டு வாங்க. என்னடா விஸ்வா, விஸ்வா கோவிலுக்கு போறதே உனக்காக தான், புரியுதா? அம்மா அதுக்கெல்லாம்மா காலேஜுக்கெல்லாம் லீவ் போட்டு கோவிலுக்கு போகணுமானு. விஸ்வா ஒரு நாள் காலேஜுக்கு லீவ் போட்டா ஒன்னும் தப்பு இல்ல. சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காம சீக்கிரம் ரெடி ஆகி கீழே வா. கௌசல்யா அத்தை அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா செக் பண்ணிட்டியா? அப்புறம் நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல. மாமாவும் அவரும் ரெடியாகி ஹால்ல இருக்காங்க அத்தை. பூஜை சம்மா பூ பழத்தெல்லாம் சுபாவை எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். நான் வேணா போய் செக் பண்றேன். ரெடி ஆயிடுவா. சரி விஷ்வா, நான் கீழே வெயிட் பண்றேன். பிளீஸ் லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்பி வா, புரியுதா? காலையில இருந்து மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. அன்பரசு கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சு கால் பண்ணா இவ வேற போன் எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறாளே. சரி, இதுக்கு மேல லேட் பண்ணா அம்மா திரும்ப வந்து சத்தம் போடுவாங்க. கோயில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கிருந்து அப்படியே காலேஜுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அன்பரசி, அந்த டாக்டர் சொன்ன தெரு இதுதானா? ஆமா மஞ்சு, எனக்கு என்னமோ அதோ அந்த வீடா தான் இருக்கும்னு தோணுது. சரிவா போலாம். ஏன் அன்பு, உனக்கு இவ்வளவு டவுட் இருக்குன்னா டாக்டருக்கு திரும்ப கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். திரும்ப திரும்ப போன் பண்ணா அவங்க தொந்தரவா நினைப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த வீடா தான் இருக்கும்னு தோணுது. சரி வா போய் பார்க்கலாம். வா போலாம். இந்த வீடா தான் இருக்குமோ? அப்பா இருங்க நான் பாக்குறேன். சரிம்மா. நீங்க யாரு? மேடம் டாக்டர் அமராவதி. நான் தான் டாக்டர் அன்பரசி. நேத்து நைட்டு கூட உங்க கூட போன்ல பேசினது நான் தான். ஓ நீங்க தானா? வாங்க உள்ள வாங்க. வாங்க அப்பா. நேத்து நைட்டு நான் உங்களுக்கு சொன்னல்ல அன்பரசிங்கிற பொண்ணு உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க, அது இவங்க தான். உட்காருங்க அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். உக்கர்மா சொல்லுமா, நீங்க ஏதோ ஹெல்ப் கேட்டதா என் பொண்ணு சொன்னா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சார் என்னோட பேர் அன்பரசி, என் அம்மாவோட பேரு கஸ்தூரி, என் அப்பாவோட பேரு தெரியாது சார். ஆமா சார், எனக்கு எங்க அப்பா யாருன்னே தெரியாது. அவரு கருப்பா செவப்பா உயரமா குட்டையான்னு
எந்த விவரமும் எனக்கு தெரியாது சார். நான் எவ்வளவு கேட்டோம் என் அம்மா என் அப்பா யாருன்னு கூட என்கிட்ட சொன்னதே இல்ல. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா அது என் உசுருக்கே ஆபத்துன்னு எங்க அம்மா பயப்படுது. ஆனாலும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல சார். எங்க அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். இந்த போட்டோ பாருங்க. இது எங்க அம்மாவோட கல்யாண போட்டோ சார். இதுல கூட நான் எங்க அப்பாவை பாத்துருக்க கூடாதுன்னு எங்க அம்மா அவரை மட்டும் கிழிச்சு வச்சிருக்காங்க. இந்த போட்டோல இருந்த ஸ்டுடியோ அட்ரஸ் வச்சுதான் நான் உங்களை கண்டுபிடிச்சு இங்க வந்தேன். இதோட நெகட்டிவ் இருந்து இன்னொரு பிரிண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும் சார். உன் வேதனை எனக்கு புரியுதுமா. கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். நான் ஸ்டுடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். என் பொண்ணு கூட உதவாத குப்பையெல்லாம் எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னு சத்தம் போடுவா. ஆனா அதை இப்ப உங்க அப்பாவை கண்டுபிடிக்க உதவ போகுது இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெகட்டிவ் நான் எடுத்து கொடுத்தாலும் நீங்க வெளியில பிரிண்ட் போட முடியாதுமா. ஏன்னா இப்ப அந்த ப்ராசஸ யாரும் வச்சுக்கிறது இல்ல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நாளை காலையில வாங்க. நானே நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி போட்டோவை பிரிண்ட் போட்டு வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இருக்கட்டும். இந்தாமா. இல்ல சார், இந்த போட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க. வேண்டாமா. இத என் மொபைல் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன், இத நீயே வச்சுக்க சரியா? இந்தாமா. சார், எங்க அப்பா யாருன்னு தெரியாம 20 வருஷமா நான் அசிங்கப்பட்டு இருக்கேன் சார். அவர் யாருன்னே தெரியாம வெறும் இனிஷியல மட்டும் சுமக்கிறது ரொம்ப கொடுமை சார். திறமை தகுதி எல்லாமே இருந்தும் இத காரணமா சொல்லி பல இடத்துல என்ன அவமானப்படுத்துறாங்க சார். அவங்க எல்லாருக்கும் இதுதான் என் அப்பான்னு காட்டணும் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.